ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4ல 84வது நாள் 3வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக காலர் ஆஃப் த வீக்கில் ஆடியன்ஸ் ஒருத்தர் ஆரிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இதை தொடர்ந்து இப்போ வந்திருக்கிற 3வது ப்ரோமோவில் கமல் சார் ஹெட் மாஸ்டர் மாதிரி எவிக்ஷன் கவரை உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காரு. எல்லாரும் வழக்கம் போல் ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி எழுந்திரிச்சு வணக்கம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த தடவை அனிதாவோட சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே கேட்குது. கமல் சார் எவிக்ஷன் கவரை பார்த்துட்டு இருக்கும்போது அனிதா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கமல் சார் கேட்க, எனக்கு புது வருஷத்தை பிக்பாஸ் வீட்டில் கொண்டாடணும் அப்படின்னு தோணுது சார் அப்படின்னு சொல்ல, எங்க இதெல்லாம் கேட்டு வாங்குற விஷயமாங்க இது அப்படிங்கிற மாதிரி கமல் சார் அனிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து ஆஜித் கிட்ட கமல் சார் பேசிட்டு இருக்காரு. ஆஜித், நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், ஞாபகம் இருக்கா, உங்களோட குரல் இன்னும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கமல் சார் சொல்கிறாரு. நானும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு என்னோட வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், ஆனால் இன்னமும் அது சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி ஆஜித் சமாளிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் தான் முதல்ல உணரணும், நீங்கள் ரொம்ப எட்ஜில் தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவிக்ஷன் கார்டை எடுக்கிறாரு. அதாவது ஆஜித் இந்த தடவையும் கிரேட் எஸ்கேப் ஆகியிருக்காரு, அதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன ஓட்டு வித்தியாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ப்ரொமோவுக்கு பிறகு நடந்திருக்கு. அனிதா எலிமினேட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு தன்னோட சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட்டும் போட்டிருக்காங்க.